ஓகே. ஸோ டைப் நம்பர் டூ, ஸோ மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி, ஸோ டூ ஸ்டேட்மெண்ட்ஸை மெர்ஜ் பண்ணால் எனக்கு கன்க்ளூஷனில் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த டைப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைப் நம்பர் டூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே சம் ஏ டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட்டே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இதில் வரும் அப்படின்னா மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸில் வரும். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ அதுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்பஸ் ஆல் ஆல் சொல்லுவாங்க. ஆல்பஸ் சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ போட்டிருக்கிறது எல்லாமே நல்லா மெர்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆலும் சம் வச்சா நல்லா என்ன பண்ண முடியாது, மெர்ஜ் பண்ண முடியாது. இப்படி மெர்ஜ் பண்ண முடியல அப்படின்னா டேரெக்டாக டெஃபினட் கன்க்ளூஷன் அப்படின்ட்டு தப்புன்னு வந்துடும். பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டுன்னு வந்துடும். எந்த பாசிபிலிட்டி கொடுத்தாலும் கரெக்ட்னு வந்துடும். என்னால் மெர்ஜே பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட் கன்க்ளூஷன் தப்பு. பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் கரெக்ட்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஓவரால கிளான்ஸ் விட்டுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் இன்னும் ஒரு விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா, சம் நாட்டோட எதை மெர்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா மெர்ஜ் பண்ண முடியாதுன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினட் கண்டிஷன் ஆல்வேஸ் ராங். அண்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சம் நாட்டோட எதை மெர்ஜ் பண்ணாலும் பாசிபிலிட்டி கரெக்ட்ன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ சம்ஸ் போகிறப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ குறிப்பாக நாலு கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, ரைட் கேன்சலேஷன், லெஃப்ட் கேன்சலேஷன், வெர்டிகல் சம்திங் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அது எதுவுமே தேவையில்லை. நம்ம ரைட் கேன்சலேஷன் வச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மை சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ சம் ஏஆர்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ சம் ஏஆர்டின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இங்கே இருக்கு, ஸோ இங்கே இருக்கு. டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு. சரிங்களா? இந்த கேன்சலேஷன் அப்படின்றது எப்படி அப்படின்னா ரைட் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. இங்கே கார்னர் இருக்கிறதும் இங்கே கார்னர் இருக்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ சம் ஏஆர் பின்னு கொடுத்துருக்காங்க, ஆல் பிஆர் சின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சம் பிளஸ் ஆல். சம்மையும் ஆலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெர்ஜ் பண்ண போகிறோம். சம் பிளஸ் ஆல் என்ன வந்திருக்கும், சம்னு வந்திருக்குமா? அப்போ சம் பிளஸ் ஆல் சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு சம் ஏஆர் சின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சம் பிளஸ் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஏஆர் சின்னு சொல்லிட்டு கிடைக்கும். கரெக்டுங்களா? தென் சம்மையும் அடுத்த எதை ரிலேட் பண்ண போகிறோம், நோமி ரிலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ சம் ஏஆர் சின்னு இருக்கும். ஸோ இங்கே எழுதிக்கிறேன் நான் சம் ஏஆர் சின்னு சொல்றேன். கரெக்டுங்களா? இப்போ நான் சம்மையும் நோவி ரிலேட் பண்ண போறேன். சம் பிளஸ் நோ என்ன வந்துருக்கும், சம் பிளஸ் நோ சம் நாட்டுன்னு வருங்களா? அப்ப எப்படி எழுதிக்கலாம், சம் சி கேன்சல் பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்கா ரைட் கேன்சலேஷன் பண்ணிடலாம், சம் பிளஸ் நோ சம் நாட். ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா சம் ஏஆர் நாட் டி அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் தான் இருக்கும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன போட்டுக்கலாம், கன்க்ளூஷன் கரெக்ட்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? சப்போ கண்டிஷன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ரைட் கேன்சலேஷன் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ கேன்சல் பண்ண முடியும், ரைட்ல இருக்க கார்னரும் அண்ட் ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல உள்ள செக்கில இருக்க விஷயத்தும் சேமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சலேஷன் அப்படின்ற விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஓகே? சரி. ஓகே. ஸோ கண்டிஷன் நம்பர் டூ. ஸோ கண்டிஷன் நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி கொடுத்துருக்காங்களா, ஆல் ஏ ஆல் பிஆர் சி அண்ட் சம் பிஆர் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, சம் ஏஆர் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் ஏஆர் சின்றப்போ ஸோ ஏ இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. கண்டிப்பா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் மெர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, மெர்ஜிங் அப்போ நம்மளுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு என்ன இருக்கு, இங்கே பி இருக்கு, பி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடே இருக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி ரைட் சைடாக மாற்றுறது அப்படின்னா, இந்த சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்மையும் நோன்ற விஷயத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பேராமீட்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஏவாகவும் இது பியாகவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். சம்மில் வந்து நோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே இப்படி எழுதிக்கலாமா, சம் ஏஆர்பின்னு எழுதிக்கலாமா? ஸோ சம் ஏஆர்பியும் சம் பிஆர் ஏன்றதும் சேம், ஒரே விஷயம் தான். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த பிபி கெட்டிங் கேன்சல், சம் பிளஸ் ஆல் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், ஸோ சம் பிளஸ் ஆல் சம். ஸோ அப்போ ஆப்ஷனில் கன்க்ளூஷனில் சம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கோங்க, கரெக்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் போகிற கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெர்ஜ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், சம்மையும் நோவையும் மாற்றி போட்டு என்ன பண்ணிக்கலாம், மெர்ஜாக வைக்கலாம். ஸோ சப்போஸ் இதுலேயும் மெர்ஜாக முடியல அப்படி மாற்றினாலும் என்னால் மெர்ஜ் பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுருங்க, டெஃபினட் அப்படின்றது தப்பு போட்டுருங்க, பாசிபிலிட்டி அப்படின்றது கரெக்ட் போட்டுக்கோங்க. சரிங்களா? சம்ஸ் போகிற பார்க்கலாம். ஓகே. ஸோ தேர்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள். தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஆல் ஆல் சம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்கள், சம் சிஆர்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சி டி. சி இங்கே இருக்குது, ஸோ டி இங்கே இருக்குது. ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குங்களா? ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஸோ சம் சிஆர்டி. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்படியே கன்க்ளூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ தப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டோம், ஸோ பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இதே கண்டிஷனில் இன்னொரு விஷயம் பாருங்கள், ஆல் ஏஆர்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சம் சிஆர்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏடின்னு சொல்லிட்டுருக்கு, இங்கே ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது. இப்போ எனக்கு கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னா, ரைட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கும். இப்போ காமனாகவே இல்லை பார்த்தீங்களா, இங்கே ஏபி இருக்குது, இங்கே சிடி இருக்குது, எந்த விஷயமே காமனாக இல்லை. ஸோ காமனாக இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுனால மெர்ஜ் பண்ணவே முடியாது. கரெக்டுங்களா?
இங்கே ஆல் சம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி காமனாக பேராமீட்டர்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் மெர்ஜே பண்ண முடியாது. ஸோ மெர்ஜே பண்ண முடியாத பட்சத்தில் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் என்ன போட்டலாம் அப்படின்னா தப்புன்னு போட்டலாம். ஏ பாசிபிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன போடுவீங்க கரெக்டுன்னு போட்டிருப்பீங்க. ஓகே சரி. அண்ட் கண்டிஷன் நம்பர் ஃபோர் பாருங்க. ஸோ கண்டிஷன் நம்பர் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஏஆர் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஆல் ஏஆர் பி ஆல் பிஆர் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா சம் ஏஆர் சின்றது உங்களுக்கு ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ சி பத்தி நான் பேச போறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஏசி இங்கே இருக்கு பி ரைட் கேன்சலேஷன் பண்ண என்ன வந்திருக்கும் ஆல் பிளஸ் ஆல் ஆல் பிளஸ் ஆல் என்ன வந்திருக்கும் ஆல் பிளஸ் ஆல் ஆல்னு சொல்லுவாங்க சரிங்களா. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சம்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த ரெண்டு கேஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கேன்சலேஷன் பண்ணி மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஆள்னு சொல்லிட்டு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஆள்னு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆன்சரில் ஆள் இருந்தாலும் கரெக்டு சம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சிஏன்னு இருந்தாலும் சரி ஏசி இருந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கலாம் கரெக்டுன்னு போட்டுக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே நோக்கம் ஆல் பிளஸ் நோ. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க சம் ஏ சின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஏ சி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பி என்ன பண்ணிடுவேன் நான் கேன்சலேஷன் பண்ணிடுவேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துருக்கும் ஆல் பிளஸ் நோ விச்சஸ் ஆல் பிளஸ் நோ பார்த்தீங்க அப்படின்னா நோ. ஸோ நோ வர இடத்துல என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா நோ வந்தால் கரெக்டு தான் சம் நாட் சம்மோட சம் நாட்டோட ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கலாம் கரெக்ட் போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த நாலு கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம் டைப் நம்பர் டூ மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஸோ சம்ஸ் பார்க்கலாம். ஓகே சம்ஸ் பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ சம்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்மையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்ட் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அஞ்சு சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சிலாஜிசமில் ஸோ ஃபார்முலா மெத்தடில் எந்த சம் கேட்டாலும் ஈஸியாக ப்ரொசீட் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்தோன்னே எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கன்க்ளூஷன் அப்ரோச் பண்ணுங்கள். கன்க்ளூஷன் ஆப் ஆப்பிள் ஆரஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆப்பிள் ஆரஞ்சு ஒரே சென்டென்ஸில் இருக்கா ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா இல்லை ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் மூணு ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணணுமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆப்பிள் ஆரஞ்சு ஆப்பிள் இங்கே இருக்குது ஆரஞ்சு இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ ஆப்பிள் ஆரஞ்சு இங்கே இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டைப் வரணும். எதை மெர்ஜ் பண்ண போகிறீங்க ஆலையும் நோவையும் மெர்ஜ் பண்ண போகிறீங்க சரிங்களா. ஆல் பிளஸ் நோ என்ன வந்துருக்கும் ஸோ பனானா கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக பனானா கேன்சல் ஆயிரும் ரைட் கேன்சலேஷன் பண்ணிடுவீங்க. ஆல் பிளஸ் நோ நோன்னு சொல்லிட்டு வருமா. ஸோ ஆல் பிளஸ் நோ பார்த்தீங்க அப்படின்னா நோ. அப்போ உங்களுக்கு என்ன கன்க்ளூஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா நோ ஆப்பிள் இஸ் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு சம்மன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ டேரெக்டாக தப்புன்னு போட்டுடலாம். ஓகே ரெண்டாவது ஆப்பிள் இஸ் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சேம் அதே விஷயம் தான் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆப்பிள் ஆரஞ்சை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஆரஞ்சு பற்றி பேசியிருக்காங்க சேம் ரைட் கேன்சலேஷன். ஆல் பிளஸ் நோ உங்களுக்கு என்ன வந்திருக்கும் ஸோ நோன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நோ ஆப்பிள் இஸ் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுலாம்னா ஸோ கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகே ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சம் மேங்கோஸ் ஆர் பனானா. ஸோ மேங்கோஸ் பனானா. ஸோ மேங்கோஸ் பனானா எங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்குங்களா. ஸோ ஆப்பிள் கேன்சல் பண்ணிடலாமா மேங்கோ பனானா. ஆப்பிள் கேன்சல் பண்ணி என்ன வந்துருக்கும் ஆல் பிளஸ் ஆல் விச் இஸ் ஆல் சரிங்களா. ஸோ ஆல் பிளஸ் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல். ஸோ ஆல் பிளஸ் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கன்க்ளூஷன் உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் இருக்கணும் ஆல் ப்ரெசென்ட் இருக்கும். கண்டிஷன் நம்பர் ஃபோர் பார்த்தோமா ஃபோர்ல என்ன பார்த்துருந்தோம் ஆல் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் கரெக்ட் தான் சம்மோட ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் என்ன என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரெக்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுலாம் கரெக்ட்னு சொல்லிட்டு போட்டுலாம். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் நான் சொல்லிக்கலாம் அப்படின்னா கன்க்ளூஷன் டூ அண்ட் த்ரீ ஃபாலோஸ்ன்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஓகேங்களா ரைட். ஓகே ஸோ சம் நம்பர் டூ பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் டூ பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸோ கன்க்ளூஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மங்கி டாக் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ மங்கி டாக் ஸோ மங்கி இங்கே இருக்கு ஸோ டாக் இங்கே இருக்கு சரிங்களா. ஸோ கேன்சலேஷன் பண்ணணும் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுறப்போ ரைட் கேன்சலேஷன் பண்ணுவீங்க. இங்கே ஒன்று கேட்டன் இருக்கு இங்கே டாக் என்ன பண்ணணும் ஸோ கேட் என்ன பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கணும். நோலே சம்லே என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றி போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ எப்படி மாற்றுவீங்க ஸோ நோ கேட் இஸ் டாக்னு மாற்றிக்கலாமா. ஸோ ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. ஸோ நோ டாக் டாக் இஸ் கேட்டும் நோ கேட் இஸ் டாக் அப்படின்றதும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ எப்படி மாற்றிக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம் சரிங்களா. ஓகே இப்போ பாருங்கள் ஸோ கேட்ஸ் கேட்ஸ் கெட்டிங் கேன்சல். ஸோ மங்கி நான் டாக் என்ன பண்ண போகிறேன் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ சம் பிளஸ் நோ சம் பிளஸ் நோ என்ன வந்திருக்கும் ஸோ சம் பிளஸ் நோ சம் நாட் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் சரிங்களா. கண்டிஷன் கன்க்ளூஷன் என்ன ப்ரெசென்ட் இருக்கணும் சம் நாட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே நோ ப்ரெசென்ட்டாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுலாம் தப்புன்னு சொல்லிட்டு போட்டுலாம் சரிங்களா. ஓகே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் டாக் மங்கிஸ் டாக் மங்கிஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சேம் அதே விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்களா. ஸோ டாக் மங்கி ஸோ கேட்டை கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஸோ கேட்டை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்திருக்கும் சம் பிளஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் நாட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம்முன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுலாம் தப்புன்னு போட்டுலாம். ஸோ ரெண்டுமே தப்புன்னு வர இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இது கரெக்டான ஆன்சரா ஸோ நெய்தர் ஆன்சரா இல்லை எய்தர் ஆன்சரான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நெய்தர் அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும் பேராமீட்டர் சேமாக இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த சம் அண்ட் நோன்ற விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபராக இருக்கும் கரெக்டுங்களா. அப்போ சம்மு நோ வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுடலாம் பேராமீட்டர் சேமாக இருந்து சம்மு நோ சேம் நோ வந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆப்ஷனில் வந்திருக்கும் அப்படின்னா எய்தர் ஆர் கேஸில் வந்திருக்கும் சரிங்களா. அப்போ இந்த சமுக்கான ஆன்சர்னு சொல்லி போய் அப்படின்னா எய்தர் ஒன்
ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த பேராமீட்டர்ஸ் டிஃபர் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சம் நாட்டும் கொடுத்துருக்காங்க, சப்போ எதிரில் வருமா, ஸோ இதில் வராது. ஏன் இதில் வராது? ஸோ நோவும் சம்மும் தான் என்ன அப்படின்னா பேர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதிராக கேஸில் ஒன்று ஓகேங்களா. ஓகே ஸோ சம் நம்பர் த்ரீ போய்க்கலாம், கொஸ்டின் நம்பர் த்ரீ போய்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் சர்க்கிள் பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா. ரெக்டாங்கிள் சர்க்கிள் ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல மெர்ச் பண்ற மாதிரி இருக்கு கரெக்ட்டா. ஸோ ரெக்டாங்கிள் சர்க்கிள் மெர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஸ்கொயர் கெட்டிங் கேன்சல், ஸோ கேன்சல் ஆயிரும். கேன்சல் அப்புறம் என்ன வந்துருக்கும்? சம் பிளஸ் ஆல். சம் பிளஸ் ஆல் என்ன போட்டுப்பீங்க? சம்னு போட்டுவீங்க. சம் பிளஸ் ஆல் சம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை இருக்கு, என்ன போட்டுருவீங்க? கரெக்ட் போட்டுருவீங்க சரிங்களா. ஸோ சம் சர்க்கிளா ரெக்டாங்கிள் வந்தாலும் சரி, சம் ரெக்டாங்கிளா சர்க்கிள் வந்தாலும் சரி, கரெக்ட் தான். சம்முக்கும் நோக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஓகே ரைட். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ரெக்டாங்கிள் இஸ் நாட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் சர்க்கிள் சேம், அதே பத்தி பேசுறாங்களா? ஸோ ரெக்டாங்கிள் சர்க்கிள் பத்தி பேசுறாங்க. நீங்க கேன்சல் பண்றீங்க, சம் பிளஸ் ஆல் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? உங்களுக்கு சம் தான் வரணும். என்ன கொடுத்துருக்காங்க? சம் நாட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன போட்டலாம்? ஸோ தப்பு போட்டுடலாம் ஓகே. ஸோ தேர்ட், சம் சர்க்கிள் இஸ் நாட் கியூப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் கியூப் பத்தி பேசுறாங்க. சர்க்கிள் எங்க இருக்கு? ஸோ இங்கே இருக்கு. கியூப் எங்க இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கு சரிங்களா. அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் மெர்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் கெட்டிங் கேன்சல், சம் பிளஸ் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? சம் கிடைச்சிருக்கும். ஸோ சம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா சம் சர்க்கிள் ஆர் ரெக்டாங்கிள் சொல்லிட்டு வந்துருக்கும் கரெக்டுங்களா. சம் சர்க்கிள் ஆர் ரெக்டாங்கிள் சொல்லிட்டு வந்துருக்கும். தென் என்ன பண்ணுவீங்க? ரெக்டாங்கிள் கேன்சல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவை? சர்க்கிளும் கியூபும் தான் தேவை சரிங்களா. அப்போ ரெக்டாங்கிள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்துருக்கும்? சம் பிளஸ் நோ. சம் பிளஸ் நோ, சம் பிளஸ் நோ என்ன வந்திருக்கும்? சம் நாட்னு வந்திருக்குமா? சம் பிளஸ் நோ பாத்தீங்க அப்படின்னா சம் நாட். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? சம் சர்க்கிள்ஸ் ஆர் நாட் கியூப்னு எழுதிக்கலாமா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் எப்படி இருக்கணும்? சம் சர்க்கிள்ஸ் ஆர் நாட் கியூப்னு சொல்றது. ஸோ இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா என்ன போட்டுக்கலாம்? கரெக்ட்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் புரியுதுங்களா. ஓகே ரைட். அண்ட் லாஸ்ட், சம் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருக்கும் கியூபுக்கு பத்தி பேசுறாங்க. ஸ்கொயர் இங்க இருக்கு, இங்கே இருக்கு, கியூப் இங்கே இருக்கு சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுவீங்க. கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஆல் பிளஸ் நோ. ஆல் பிளஸ் நோ உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? நோங்களா. ஸோ ஆல் பிளஸ் நோ பார்த்தீங்க அப்படின்னா நோ. ஸோ நோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் அ கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோக்கு என்ன சொல்லியிருந்தேன்? நோ வரலாம், சம் நாட்டோட ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வரலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கலாம்? ஸோ இதே கரெக்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ கன்க்ளூஷன் ஒன், த்ரீ அண்ட் ஃபோர் ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக ஃபைவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் முக்கியமான சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹில்ஸ் சாண்ட் பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா. ஹில்ஸ் அண்ட் சாண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஹில்ஸ் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு? ஸோ ஹில் இங்கே இருக்குது, சாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எங்கே அப்படின்னா ஸோ இதே ஹில்ல அண்ட் சாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சாண்ட் இருக்குது சரிங்களா. இப்போது ஸோ இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக ஃபைவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் ஒன் பாருங்க, ஹில்ஸ் சாண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஹில்ஸ் சாண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹில் இருக்கு, இங்கே சாண்ட் இருக்கு சரிங்களா. ஸோ நான் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணா எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே ராக் ஹில், ராக் மவுண்டைன், மவுண்டைன் சாண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸோ மிக்ஸ்டாகி வந்துருக்கு சரிங்களா. ஸோ நான் இப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் சால்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்க. ஆக்சுவலாக ராக் ஹில்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ராக் மவுண்டைன் சொல்லிட்டு கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ரெண்டையும் மெர்ச் பண்ணால் தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ மவுண்டன் விட சாண்டை மெர்ச் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே ரைட். பாருங்க இப்போ நான் எப்படி பண்ணுறேன் சொல்லிட்டு பாருங்க. சம் ராக் ஆர் ஹில் இருக்கு, இங்கே ஆல் ராக் ஆர் மவுண்டைன் சொல்லிருக்குங்களா. ஸோ நான் இதை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி பண்ணணும்? ஆலை நான் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது, சம்மை தான் என்ன பண்ண முடியும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா. இன்டர்சேஞ்ச் பண்ணனா எப்படி வந்துருக்கு எனக்கு? மேலே சம் ஹில்ஸ் ஆர் ராக்குன்னு கிடச்சிருங்களா. சம் ஹில்ஸ் ஆர் ராக்குன்னு சொல்லி கிடச்சிருக்கும் சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? ராக்கும் ராக்கும் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? சம் ஹில்ஸ் ஆர் மவுண்டைன் கிடைக்குங்களா. ஏன்னா சம் பிளஸ் ஆல் வந்து உங்களுக்கு என்னது? சம்னு சொல்லிட்டு தெரியுங்களா. சம் பிளஸ் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா சம். அப்போ சம் ஹில்ஸ் ஆர் மவுண்டைன் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ச் பண்ணுறப்போ சரிங்களா. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சம் ஹில்ஸ் ஆர் மவுண்டைன் சொல்லி கிடைச்சிருக்கு சரிங்களா. சம் ஹில்ஸ் ஆர் மவுண்டைன் சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகே இப்போ பாருங்க, சம் பிளஸ் சம், சம் பிளஸ் சம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? நீங்க மெர்ச் பண்றது அப்புறம் பண்ணிக்கோங்க. சம் பிளஸ் சம், சம் பிளஸ் சம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கண்டிஷன் கேன் நாட் பி டிட்டர்மைன் சரிங்களா. மெர்ஜே பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும்? தப்புன்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. ஸோ இப்படி தப்பு போட்டீங்க அப்படின்னா ஸோ ஆன்சரே தப்பாயிரும் சரிங்களா. எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. சம் மவுண்டைன்ஸ் ஆர் சாண்டுன்னு சொல்லிட்டு வருகிறது இருக்கு, சம் ராக்ஸ் ஆர் ஹில்ஸ் இருக்கு, சம் ராக்ஸ் ஆர் மவுண்டைன் சொல்றது. இந்த மூணையும் மெர்ஜ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? உங்களுக்கு ஆன்சர் தப்புன்னு வந்துச்சு. இப்போ இன்னொரு கேஸ் பாருங்க.
சம் ராக்ஸ் ஆர் ஹில்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, நோ ராக்ஸ் இஸ் சாண்ட் இருக்கு. நான் இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணலாம்ல, இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணா டைரக்டா ஹில்ஸ் சாண்ட் தான் எனக்கு தேவை. நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்படி மர்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்க, இங்க நோ ராக்ஸ் இஸ் சாண்ட்னு சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் நான் இங்க கொண்டு வரேன், கொண்டு வரப்ப எப்படி வந்திருக்கும், சம் ஹில்ஸ் ஆர் ராக்ஸ் எழுதிக்கலாங்களா, சம் ஹில்ஸ் ஆர் ராக் எழுதிக்கலாம் சரிங்களா. சோ அதை அப்படி என்ன பண்ணிருக்கேன், நான் இன்டர்ஜென்ஸ் பண்ணி எழுதிருக்கேன் சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், ராக்கும் ராக்கும் கெட்டி கேன்சல், சம் பிளஸ் நோ, சம் பிளஸ் நோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், சம் நாட் கிடைச்சிருங்களா, சம் நாட்ன்றப்போ சம் ஹில்ஸ் ஆர் நாட் சாண்ட் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர் ஆகுது சரிங்களா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னவா இருக்கு, ஆன்சர் கரெக்ட்னு வருது சரிங்களா. அப்போ இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு ரெண்டு விஷயம் பத்தி பேசியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல, நான் ரெண்டு விஷயத்த வச்சா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றப்போ, ஒன்னு தப்பா இருந்து இன்னொன்னு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எங்கெல்லாம் கரெக்ட் வருதோ அதான் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரா இருக்கும் சரிங்களா. ஸோ ரெண்டுமே தப்பா வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் தப்பு, ஒன்னு கரெக்டா வந்தாலும் ஆன்சர் என்ன போட்டுக்கலாம், கரெக்ட்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இது முக்கியமான சம், இது பார்த்து வச்சுக்கோம் ஓகே ரைட். தென் இப்போ சாண்ட் மவுண்டன் இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சப்டிஷன் நம்பர் டூ போயிடலாம், சப்டிஷன் நம்பர் டூ பாருங்க, சாண்ட் மவுண்டன் இஸ் அ பாசிபிலிட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ சாண்ட் மவுண்டன், சாண்ட் மவுண்டன் எங்கெல்லாம் இருக்கு, ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இங்கே பிரசன்ட் ஆயிருக்கா, ஸோ இங்கே பிரசன்ட் ஆயிருக்கு சரிங்களா. சம் மவுண்டன் ஆர் சாண்ட் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு சம்மோட, ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் ஆயிடுச்சு என்ன கண்டிஷன் ஃபாலோ ஆயிரும், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ்ல ஃபாலோ ஆயிருமா. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன போட்டுக்கலாம், சம் மவுண்டன்ஸ் ஆர் சாண்ட், சம்முக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா டெஃபினட் கண்டிஷன், ஸோ பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்க. சம்முக்கு பாசிபிலிட்டி என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஆளோட ரிவர்ஸும் சம் நாட்டோட ரிவர்ஸும் என்னவா இருக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட், ஸோ ஆலோட ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அண்ட் சம் நாட்டோட ரிவர்ஸ் ஃபார்வர்ட் என்ன இருக்கும் அப்படின்னா பாசிபிலிட்டியில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் அந்த அந்த சாப்டரில். ஸோ ஆன்சர் வந்து இருக்கும் அப்படின்னா, ஸோ சாண்ட் கொடுத்துருக்காங்க, மவுண்டன் கொடுத்துருக்காங்க, சாண்ட் கொடுத்துருக்காங்க, மவுண்டன் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்களா, ஆட்டோமேட்டிக் என்ன போட்டுக்கலாம், கரெக்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஓகே ரெண்ட் தென் ஸ்டோன்ஸ் மவுண்டன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, ஸ்டோன்ஸ் மவுண்டன், ஸ்டோன் எங்கே இருக்கு, ஸோ ஸ்டோன் இங்கே இருக்கு, மவுண்டன் இங்கே இருக்கு, இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாமா, ஸோ ஆட்டோமேட்டிக் கேன்சல் பண்ணி பாருங்க, சாண்ட் சாண்ட் கெட்டிங் கேன்சல், சம் பிளஸ் சம், சம் பிளஸ் சம் என்ன வந்துருக்கும், மெர்ஜே பண்ண முடியாது கரெக்டுங்களா. ஸோ சம் பிளஸ் சம் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜே பண்ண முடியாது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுலாம், தப்புன்னு சொல்லிட்டு போட்டுலாம் சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அதனால மெர்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ என்ன எதை மெர்ஜ் பண்ண போறீங்க, ஸ்டோன்ஸையும் மவுண்டனும், ஸ்டோன்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்கு, ஸோ இங்கே மட்டும்தான் இருக்கு கரெக்டுங்களா, வேறு எதுலையுமே ஸ்டோன்ஸ் ப்ரெசென்ட் ஆகல, ஸ்டோன்ஸோட எதை மட்டும் தான் மெர்ஜ் பண்ண முடியும், என்னால் சாண்டை மட்டும் தான் மெர்ஜ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் ராக்கு கொண்டு போனாலும் உங்களுக்கு எது இடிக்கும் அப்படின்னா மவுண்டன் அப்படின்ற விஷயங்கள் இடிக்கும், வேறு எதை இதை வச்சு என்ன பண்ண முடியாது, ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் போடலாம் அப்படின்னா டேரெக்டாக சம் பிளஸ் சம் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதனால டேரெக்டாக தப்புன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அப்படின்னா கன்க்ளூஷன் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களா. ஸோ சம் கொஞ்சம் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க, ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இதில் பில்டாக இருக்கு ஓகே சரி. ஓகே ஸோ ஒன் லாஸ்ட் சம், ஸோ கடைசி சம் பார்த்துடலாம். ஸோ இது சம்மை ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபைவ் சம்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள், ஸோ ஏசி பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஏசி மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே என்னஃபாக இருக்கும், ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துருக்கும் அப்படின்னா ஆல் பிளஸ் சம், ஸோ ஆல் பிளஸ் சம் என்னோட ஆன்சர் என்ன வந்துருக்கும் அப்படின்னா ஆல் பிளஸ் சம், ஸோ கேனாட் பி மெர்ஜ்னு சொல்லிட்டு வந்துருக்கு சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம், தப்புன்னு போட்டுக்கலாம். இதில் இஸ் எ பாசிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன போடுவீங்க, ஸோ கரெக்ட் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும், ஏன்னா மெர்ஜ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் பாசிபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கரெக்ட் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோம் ஓகே சரி. ஓகே ஸோ செகண்ட் சம் சிஆர்இன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சிஇ பற்றி பேசுகிறாங்க, சிஇ எங்கே இருக்கு, ஸோ இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு, ஸோ இ இங்கே இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ டீன்றதா காமன் டேர்மாக இருக்கு, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ மாற்றி போடணும். ஸோ மாற்றி எப்படி போடுறது, இந்த ஆளுன்றதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஸோ அப்போ ஆளுன்றது எப்படி மாறிடுமா, ஸோ ஆல் டி ஆர் இன்னு சொல்லிருக்கோம் அண்ட் சம்ன்றதை என்ன பண்ணிக்கலாம், ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சம் ஸோ எப்படி எழுதிக்கலாமா, ஸோ இங்கே எழுதிக்கலாம், ஸோ சம் சிஆர்டின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ மாற்றி போட்டிருக்கேன், சம் சிஆர் டீன் எழுதிருக்கேன், இங்கே ஆல் டிஆர் இன்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ரைட் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம், சம் பிளஸ் ஆல், சம் பிளஸ் ஆல் உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துருக்கும், சம்னு வந்துருக்குங்களா, சம் சிஆர் இ அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களா. ஸோ சம் பிளஸ் ஆல் சம், ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன போட்டுக்கலாம், ஸோ கரெக்ட்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் சரிங்களா. ஓகே தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ நோ சிஇஸ் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா, நோ சிஇஸ் ஏ, ஸோ சிக்கும் ஏக்கும் பற்றி பேசுகிறாங்க, ஸோ சிஏ, ஸோ ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிங்கன்னா ஆல் பிளஸ் சம், ஸோ கேனாட் பி மெர்ஜா, ஸோ மெர்ஜ் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட் கன்க்ளூஷன் என்னால் சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன போட்டுலாம், தப்புன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் ஓகே ரைட். அண்ட் லாஸ்ட் சம் பிஆர் இ இஸ் அ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. பிஇ, ஸோ பி எங்கே இருக்கு, ஸோ இங்கே இருக்கு, இ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு சரிங்களா. ஸோ பிக்கும் இக்கும் பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகே ரைட். ஸோ பி நான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஸோ பி இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெண்டு காமன் என்ன தேவை தேவை அப்படின்னா டீன்ற விஷயங்கள் தேவை சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு மட்டும் என்ன பண்ணிடலாம், நான் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் ஓகே சரி. அப்போ எப்படி போடுறது, ஸோ நோ மட்டும் மேலே தூக்கி போட்டுக்கலாமா, ஸோ எப்படி போடுவீங்களா, ஸோ நோ பி எஸ் டீன் போட்டுக்கலாமா,
ஏன்னா நோ என்ன பண்ணிக்கலாம், நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே போட்டுக்க போகிறேன். ஸோ அப்போ நோ ப்ளஸ் ஆல், நோ ப்ளஸ் ஆல் என்ன வந்துருக்கும், நோ ப்ளஸ் ஆல் சம் நாட் ரிவர்ஸ் வந்துருக்குங்களா. ஸோ நோ ப்ளஸ் ஆல், நோ ப்ளஸ் ஆல் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, சம் நாட் ரிவர்ஸ். சம் நாட் ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நோ ப்ளஸ் ஆல் உங்களுக்கு என்ன வந்துருக்கும் அப்படின்னா சம் நாட் ரிவர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ சம் நாட் ரிவர்ஸ்னா இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, சம் இ இஸ் நாட் பீன்னு எழுதிக்கணும் சரிங்களா. ஸோ சம் நாட் ரிவர்ஸ் அப்படின்றப்போ சம் இ இஸ் நாட் பீன்னு சொல்லணும், தலையில் போயிடுது சரிங்களா. இப்போ சம் நாட் எப்படி போடுவீங்க, சம் பி இஸ் நாட் ஈன்னு போடுவீங்க. சம் நாட் ரிவர்ஸ்ன்றப்போ சம் இ இஸ் நாட் பீன்னு சொல்லிட்டு போடுவீங்க சரிங்களா. ஸோ இதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஸோ மெர்ஜிங் வேல் சரிங்களா. அது என்ன கேட்டிருக்காங்க, பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இபி சம் நாட் கொடுத்துருக்காங்க, பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்க பி. ஸோ சம் நாட்டுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வரும், ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸ் வரும் எக்ஸப்ட் ஆளோட ஃபார்வேர்டும் சம் நாட்டோட ஃபார்வேர்டும் மட்டும் என்ன பண்ணாது, வராது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்த. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சம் கொடுத்துருக்காங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கலாம், சின்ன விஷயம் ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். புரியுதுங்களா என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஸோ மெர்ஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு சம் இ இஸ் நாட் பீன் சொல்லி கிடைக்குது சரிங்களா. அப்போ இதோட பாசிபிலிட்டி உங்களுக்கு கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா. இதோட பாசிபிலிட்டி என்ன வந்துருக்கும், சம் நாட் பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டிஸும் வரும் எக்ஸப்ட் ஆளோட ஃபார்வர்ட் அண்ட் சம் நாட்டோட ஃபார்வர்ட் மட்டும் வராது சரிங்களா. அப்போ சம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கலாம், கரெக்டுன்ற விஷயங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன வரும், ஸோ ஒன்லி டூ அண்ட் ஃபோர் ஃபாலோஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா தப்பு. இந்த ரெண்டு கண்டிஷன் பாருங்க, சம் நோன் கொடுத்துருக்காங்க, பேராமீட்டர் சேமாக இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆப்ஷனில் வந்துடும், எய்தர் ஆர் கேஸில் வந்துடும் சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன வந்துருக்கும் அப்படின்னா ஒன் அண்ட் த்ரீ எய்தரா கேஸ் அண்ட் டூ அண்ட் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸோ சிலாஜிஸ்டத்தில் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சிங்கிள் அண்ட் மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் சிலாஜிசம் அண்ட் ஒன்லி ஃபியூ கான்செப்ட் வந்து பார்க்கலாம், எப்படி ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.